ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்ன் வித் யோகா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 M1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் M2 M3 வீடியோஸ் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துடலாம். M1 அது மினிமா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர் பார்த்துடலாம், அப்போ தான் ப்ராப்ளம் பார்க்கும்போது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்றது புரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் புரியாது. அதே மாதிரி கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்கும், அப்போ தான் ப்ரொசீஜர் ப்ராப்ளம் வித் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இந்த ஷார்ட்கட் மாதிரிலாம் குட்டியாக 5 நிமிஷத்துக்குள்ளலாம் வீடியோ போடுறது கஷ்டம். ப்ரொசீஜர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ∂f(x)ம் ∂f(y)ம் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பார்ஷலாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் பார்ஷலாக வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, ∂f(x) கண்டுபிடிச்சதையும் ∂f(y) கண்டுபிடிச்சது ரெண்டுத்தையும் 0 ஈக்குவேட் பண்ணுவோம். சைமல்டேனியஸாக அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ∂2f(x)2 ஏன்னு எடுத்துக்கிறோம், ∂2f(x)2 பின்னு எடுத்துக்கிறோம், ∂2f(y)2 சின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் ∇ = AC - B² அடுத்து டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, டெல்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏஆர்சி <0 இருந்ததுன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். இல்லை டெல்டா கிரேட்டர் தென் 0, ஏஆர்சி கிரேட்டர் தென் 0, ரெண்டுமே கிரேட்டர் தென் 0 அதுக்கு மினிமம்னு நம்ம சொல்லுவோம். இதே டெல்டா லெஸ் தென் 0 நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம், டெல்டா ஈக்குவல் டு 0 ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். வாங்க சாமி பார்க்கலாம். இப்போ எக்ஸாமின் f(x,y) = x³+3xy² - 15y² + 72x ஃபார் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால் ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் மினிமம் தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ∂f(x) கண்டுபிடிக்கிறோம். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை பார்ஷலாக வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு x³ இருக்குது, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² கிடைக்கும். அடுத்து 3xy² இருக்குது, அது வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3y² கிடைக்கும். -15x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -30x. அடுத்த டேர்ம் -15y², அதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அந்த டேர்ம் 0 இருக்குது. அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது +72 கிடச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபங்க்ஷனை பார்ஷலாக வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ∂y ஃபர்ஸ்ட் டேர்ம் x³, அது வந்து ஒய் டேர்ம் இல்லை, அதனால 0. செகண்ட் டேர்ம் பாருங்கள், 3xy² இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ 6xy கிடைக்கும். அடுத்த டேர்ம் -15x², அதில் ஒய் டேர்ம் இல்லை, அதனால அது 0. அடுத்து -15y² வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -30y கிடைக்கும். ஃபைனல் டேர்ம்லேயும் நம்மளுக்கு ஒய் டேர்ம் இல்லை, அதனால நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுத்து ∂f(x)ஐ இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ∂2f(x)² கிடைக்கும். இப்போ 3x² + 3y - 30x + 72 இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x கிடைக்கும், 3y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்து -30x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -30 கிடைக்கும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. அடுத்து ∂f(y) இன்னொரு வாட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ∂2f(y)² கிடைக்கும். இதில் வந்து 6xy இருக்குது, அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x கிடைக்கும். அதே மாதிரி -30y வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -30 கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம ∂f(x)ஐயும் ∂f(y)ஐயும் சைமல்டேனியஸாக 0 ஈக்குவேட் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். இப்போது ∂f(x) இந்த இடத்துல நீங்கள் வந்து ∂2f(x)² போட்டிங்கன்னா தப்பாகிடும், ∂f(x) தான் போடணும். அப்போது ∂f(x) என்ன, 3x² + 3y² - 30x + 72 = 0. ∂f(y) என்னென்னா 6xy - 30y = 0. இப்போது 0 ஈக்குவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3x² அந்த டேர்மில் 3 காமனாக இருக்குது, அதனால 3 வெளில எடுத்துகிட்டு ப்ராக்கெட் கூட நம்மளுக்கு x² + y² - 10x + 24 = 0 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து 6xy - 30y, இதில் வந்து 6y ரெண்டு டேர்ம்ஸ்மே காமனாக இருக்கும். அப்போ 6y × x - 5 = 0. இப்போ இந்த 6y × x - 5 = 0 நம்ம 6y = 0 எழுதலாம். அப்போது இதுலேருந்து y = 0, அதே மாதிரி x - 5 = 0, அப்போ இதுலேருந்து x = 5 கிடைக்கும். அதனால தான் y = 0, x = 5 போட்டிருக்கேன். இப்போ இதுலேருந்து நமக்கு xy வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த y = 0, x = 5 இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அதாவது வையோட வேல்யூ ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம், எக்ஸோட வேல்யூ ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். இப்போ சப்ஸ்டியூட் y = 0 இன் 1,
இந்த ஈக்குவேஷனில் y ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்க இடத்துல ஜீரோ போட ஜீரோ ஆகிடும். மைனஸ் 10x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 நம்ம இந்த சைடு கொண்டு போகும்போது டிவிஷனில் போகும் இப்போ ஜீரோ வரதுனால ஏற்கனவே ஜீரோ ஆகிடும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு ஜீரோன் இருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 24ன்றது நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் வந்து 4,6 கிடச்சிருக்கு. ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் வேல்யூஸ் வந்து 4,6. அடுத்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற வேல்யூவை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு ஜீரோன் இருக்கு. அதே மாதிரி தான் 3 அந்த சைட் கொண்டு போகும் ஜீரோ ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்க இடத்துல 5 ஸ்கொயர் அப்போ 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10 இன்ட்டு 5 அப்போ மைனஸ் 15 கிடைக்கும். ப்ளஸ் 24 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? மைனஸ் 50 ப்ளஸ் 49 ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 50 ப்ளஸ் 49 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம்? இங்கே ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் வந்து 4,6 கிடச்சிருக்கு. அப்போது 4,0ன்றது ஒரு பாயிண்ட், 6,0ன்றது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிடச்சிருக்கு. அப்போ 5,-1 ஒரு பாயிண்ட், 5,1 ஒரு பாயிண்ட். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 4,0, 6,0, 5,-1 அண்ட் 5,1. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு டேபுலேஷன் போடுவோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஏ ஈக்குவல் டு டோ எஃப் ஸ்கொயர் பை சாரி டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எஃப் ஸ்கொயர்னு. அப்போது அது வந்து 6x மைனஸ் 30. B ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் ஐ டோ எட்ஸ் டோ ஒய். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எட்ஸ் டோ ஒய்னா டோ பை டோ எட்ஸை டோ பை டோ எட்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய். அதாவது இந்த டோ எஃப் பை டோ ஒய் டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 6xy மைனஸ் 30y இருக்கு இல்லையா, அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த 6xy டேர்ம் மட்டும் வரும். அதுலேருந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சாரி அது வித் ரெஸ்பெக்ட் டு எட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு 6y கிடைக்கும். டோ எஃப் பை டோ ஒய் வந்து 6xy மைனஸ் 30y. அதை பார்ஷலாக வித் ரெஸ்பெக்ட் டு எட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 6y கிடைக்கும். அடுத்தது நம்மளுக்கு வந்து சி வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். அது வந்து 6x மைனஸ் 30. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். நம்ம இந்த ப்ரொசீஜர்லேயே பார்த்தோம் டெல் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு. இப்போ அந்த டெல் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் வச்சு தான் நம்ம ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும் மேக்ஸிமமாக மினிமமானது. அதுதான் இப்போ போட போகிறோம். டேப்லேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாயிண்ட்ஸ், செகண்ட் வந்து ஏ, ஏ வேல்யூ வந்து 6x, அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து 6x மைனஸ் 30. பிக்கு வந்து 6y, சி வந்து 6x மைனஸ் 30. டெல் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். அப்புறம் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 பாயிண்ட் இதில் எழுதிக்கலாம். 4,0, 6,0, 5,-1, 5,1. இப்போ இந்த 4,0 இதை வந்து 6x மைனஸ் 30 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க இடத்துல 4 போடும்போது நம்மளுக்கு 6 4 ஸ்கொயர் 24 கிடைக்கும். 24 மைனஸ் 30 மைனஸ் 6. அடுத்து பி வந்து 6y, ஒய் இங்கே 0ன்றனால 6×0 0 ஆகிடும். அடுத்து சி வந்து 6x மைனஸ் 30. சியும் ஏ சேம் தான், அப்புறம் இடத்துக்கும் சேம் வேல்யூஸ் தான் வரும். சி வந்து மைனஸ் 6. டெல் வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஏவும் மைனஸ் 6, சியும் மைனஸ் 6, அப்போ ப்ளஸ் 36. பி ஸ்கொயர் பி வந்து 0, அப்போ 36 மைனஸ் 0. டெல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 36 தான் கிடைக்கும். இப்போ ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸ்க்கு வந்து மேக்ஸிமம். ஏன் மேக்ஸிமம்னா நம்ம அந்த ப்ரொசீஜர்லேயே பார்த்தோம் டெல் கிரேட்டர் தென் 0, ஏஆர் சி லெஸ் தென் 0னா மேக்ஸிமம்னு. இங்கே டெல்டா வேல்யூ வந்து 36 கிரேட்டர் தென் 0, ஏ வேல்யூ மைனஸ் 6 லெஸ் தென் 0, சி வேல்யூ மைனஸ் 6 லெஸ் தென் 0, அப்போ தேர்ஃபோர் இட் ஹாஸ் மேக்ஸிமம். அடுத்து வந்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் 6,0. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6x மைனஸ் 30, இது எட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 6 போட்டோம்னா நம்மளுக்கு 36 மைனஸ் 30 6 கிடைக்கும். பி வந்து 6y, ஒய்யோட வேல்யூ 0, அப்போ அது 0 ஆகிடும். சிக்கும் ஏவோட வேல்யூ தான் வரும், அப்போ 6. டெல்டா வேல்யூ வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஏவும் 6, சியும் 6, அப்போ 6×6 36. பியோட வேல்யூ 0, அப்போ 36 மைனஸ் 0, 36 தான் கிடைக்கும். ஆனால் இதுக்கு வந்து நம்மளுக்கு மினிமம் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 தான், 36. ஆனால் ஏ அண்ட் சி வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 இருக்குது. லெஸ் தென் 0 இருந்தால் மேக்ஸிமம். இங்கே ஏ வேல்யூ 6 கிரேட்டர் தென் 0, சி வேல்யூவும் 6 கிரேட்டர் தென் 0, அப்போ தேர்ஃபோர் இட் ஹாஸ் மினிமம். அடுத்து 5,-1 இந்த பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம். ஏயில் வந்து 6x மைனஸ் 30. ஏ இருக்கக்கூடிய இடத்துல சாரி எட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 5 போட்டோன்னா 6×5=30 - 30 0 கிடைக்கும். பி வந்து 6×y, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1, அப்போ 6×-1 மைனஸ் 6 கிடச்சிருக்கு. அடுத்து சி, ஏக்கும் சிக்கும் ஒரே வேல்யூ தான் வரும், அப்போ சியும் 0. டெல்டா வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஏ 0, சி 0, அப்போ 0-36 கிடைக்கும். அப்போ இது நெகட்டிவாக கிடச்சிருக்கு. இதில் வந்து டெல்டா லெஸ் தென் 0, ஏன்னா மைனஸ் 36 கிடச்சிருக்கனால இது நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம். இந்த மாதிரி நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை சேடல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மார்க்ஸ் ஏதாச்சும் கேட்டால் யூஸ் ஆகும்.
அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 5,1 இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஏ வந்து 6x-30, எட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 6×5 30-30 0 கிடைக்கும். பி வந்து 6×y வேல்யூ 1, அப்போ 6×1 6 கிடச்சிருக்கு. அடுத்து சி 6x-30, அதுக்கும் அது ஏ வேல்யூ தான் வரும், அப்போ 0. டெல்டா வந்து AC-B2, ஏ வேல்யூ 0, சி வேல்யூ 0, பி ஸ்கொயர் வந்து 6×6 36 கிடைக்கும். இங்கே -36 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இங்கேயும் வந்து டெல்டா லெஸ் தென் 0ன்றனால நம்மளுக்கு வந்து நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம், அப்போ சேடில் பாயிண்ட், இதுதான் சேடில் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் பார்ஷலாக, அப்புறம் பார்ஷலாக வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அப்புறம் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எட் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எட்ஸ் டோவை கண்டுபிடிச்சிட்டு டெல்டா வந்து AC-B2 நடுவில் வந்து அதை சால்வ் பண்ணி டோ எஃப் பை டோ எட்ஸ் ஈக்குவல் டு 0, டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0 சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணி எட்ஸ் ஒய் வேல்யூஸ் அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு எந்தெந்த பாயிண்ட்டில் அதுக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது ரொம்ப ஈஸி தான். இது எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.